நம்முடைய வரலாறு ரொம்ப பழமையானது, இந்த மொழி பழமையானது. ஒரே ஒரு கருத்து, நீங்கள் எல்லாம் வந்து வியப்படையக்கூடும், சில பேர் வந்து இதுக்கு வாய்ப்பு இல்லை என்று கூட நீங்கள் நினைக்கக்கூடும். தமிழ்தான் உலகத்தின் முதல் மொழி என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் ஏதோ இருக்கலாம், ஒரு 70% இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, 100க்கு 100 தமிழ்தான் உலகின் முதல் மொழி என்பதில் ஏன்னா அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதற்கு என்ன காரணம் என்பதை நான் பல வகையில் சொன்னால் கூட நான் ஒரே ஒரு காரணத்தை சொல்லி தான் நான் அந்த தமிழை நான் முன்னிறுத்துறேன். இப்போ தமிழிலே லட்சக்கணக்கான சொற்கள் இருக்கு, அதை எண்ண முடியாது. இப்போ மற்ற மொழிகள் இருக்கு, ஆங்கிலத்தில் இருக்கு, கிரேக்க மொழியில் இருக்கு, லத்தீனில் இருக்கு, சமஸ்கிருதத்தில் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஒரு மொழியிலேயும் சொற்கள் இருக்கு. ஆனால் தமிழ் மொழியில் உள்ள ஒவ்வொரு சொல்லுக்குமான மூலச்சொல்லும் வேர் சொல்லும் தமிழில் தான் இருக்கு. இதனால புரிஞ்சுக்கணும் நீங்க, தமிழ் மொழியில் உள்ள ஒவ்வொரு சொல்லுக்குமான மூலச்சொல்லும் வேர் சொல்லும் தமிழ் மொழியில் தான் இருக்கு. ஆனால் உலகத்தில் எந்த மொழிக்குமே அதனுடைய மூலச்சொல்லும் வேர் சொல்லும் அந்த மொழிகளில் இல்லை. ஆங்கிலத்தை எடுத்துக்கலாம், கிரேக்க மொழி எடுத்துக்கலாம், சமஸ்கிருதத்தை எடுத்துக்கலாம். சமஸ்கிருதத்தில் ஒரு சொல்லு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய மூல சொல்லு அங்கே இருக்காது, ஒன்று தமிழில் இருக்கும் இல்லைன்னா கிரேக்க மொழியில் இருக்கும். இப்போ ஆங்கிலத்தில் ஒரு சொல்லு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய மூலம் ஆங்கிலத்தில் நிச்சயமாக இருக்காது, அதனுடைய வேர் எங்கே இருக்கும்னா லத்தீனில் இருக்கும் இல்லைன்னா கிரேக்க மொழியில் இருக்கும். இப்படியெல்லாம் அந்த மொழிகளை ஆய்வு செய்த பிறகு தான் நாங்கள் இந்த முடிவுக்கு வந்தோம். அந்த அடிப்படையில் என்னுடைய ஆய்வில் தமிழ் இந்திய மொழிகளுக்கு தாயாகவும் உலக மொழிகளுக்கு மூலகமாக இருக்கிறது என்பது என்னுடைய ஆய்வு. நீங்கள் எஸ்கிமோக்கள் பேசுகிற மொழியில் கூட தமிழ் தாக்கம் இருக்குது. மெக்சிகோவில் பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, இப்போ ஐரோப்பாவில் பேசுகிற மொழி முழுக்க வந்து தமிழினுடைய கலைமொழி தான். ஜெர்மன்லேருந்து, ஸ்பெயின்லேருந்து, போர்ச்சுகல், இப்படி பல மொழிகளை நம்ம ஐரோப்பிய மொழிகள் தான் இன்றைக்கி வட தென் அமெரிக்காவிலையும் பேசுகிறாங்க. ஆகவே இதெல்லாம் நம்ம மெய்ப்பிப்பதை நிறுவுவதற்கான சான்றுகளை எல்லாம் இப்போ என்னுடைய 100 நூல்கள் வாயிலாக நான் வெளிப்படுத்தியிருக்கேன். கிட்டத்தட்ட 1000க்கணக்கான மேற்கத்திய மொழி சொற்களை எல்லாம், கிரேக்கம், லத்தீன், ஜெர்மானியம், ஆங்கிலம், இந்த மொழி சொற்களை எல்லாம் நான் வந்து அதை உங்களுக்கு என்னுடைய நூலில் வெளிப்படுத்தியிருக்கேன். இப்போ இந்த ஆங்கிலம் என்ற மொழி எப்படி வந்தது என்பது அது உலகத்தில் மிக வயது குறைந்த ஒரு மொழியில் ஒன்று ஆங்கிலம். ஒரு 800 ஆண்டுகள் தான் ஆகுது அந்த மொழி தோன்றிய. இந்த மொழி எங்கிருந்து வந்தது, எதை பின்பற்றி வந்தது என்று பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ சாக்சன் ஒரு மொழி, அது ஜெர்மனியினுடைய தென்பகுதியில் பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஆங்கிலோ சாக்சன் பேர். அந்த ஆங்கிலோ சாக்சன் எங்கேருந்து வந்ததுன்னா ஜெர்மன் மொழியிலேருந்து வந்தது. சரி, இந்த ஜெர்மனி எங்கேருந்து வந்ததுன்னா அவங்க லத்தீன் மொழியிலேருந்து வருது. லத்தீன் மொழி எங்கேருந்து வருதுன்னா கிரேக்க மொழியிலேருந்து வருது. கிரேக்க மொழி எங்கேருந்து வருதுன்னா அது தமிழ்லேருந்து வருதுங்கிறத நான் ஆய்வு பண்ணி அதற்கான சான்றுகள் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஆகவே இப்போ இந்த ஆங்கில மொழியில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லும் எங்கே இருக்குன்னா லத்தீனில் இருக்கும், அதுக்கு ஒன்றும் வேர்ச்சொல் கிடையாது. ஆனால் தமிழில் உள்ள எல்லா சொற்களுமே அதனுடைய மூலச்சொல்லும் வேர்ச்சொல்லும் தமிழில் தான் இருக்குது. இதெல்லாம் எப்படி நாம் நிறுவது மெய்ப்பிப்பது என்பது இந்த சொல்லாய்வு வழியாக தான் நாம் பண்ணணும். இந்த சொற்கள் வழியாக, இந்த இலக்கியங்கள் வழியாக நாம் இதை நிறுவிருக்கிறோம். இது ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் வெளிநாடுகளில் போய் சேர்ந்துருக்கு, ரீச் ஆகியிருக்கு. இப்போ நான் இன்னும் முன்னாடியே அது வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படணும்னு நான் நினச்சேன். ஆனால் கொஞ்சம் காலம் தாழ்ந்தாவது வந்து இப்போது இந்த எபிரேய மொழிக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு நான் எழுதின அதனுடைய அடிப்படையில் இப்போ இஸ்ரேல் பல்கலைக்கழகம் என்னை வந்து அவங்க கூப்பிட்ருக்காங்க. இப்போ அடுத்த மார்ச்சுக்கு மேலே நான் இஸ்ரேல் போகிறேன், ஒரு 6 மாதம் நான் அந்த தங்கி தமிழ் எபிரேய மொழி தொடர்பை ஆய்வு செய்வதற்கான எனக்கு நிதி உதவியும் அந்த இஸ்ரேல் பல்கலைக்கழகம் கொடுக்குது. ஆக இந்த அளவில் ஓரளவுக்கு நம்ம ஆய்வுகள் இன்றைக்கி உலக அரங்கை எட்டியிருக்கு. இது இன்னும் விரிவாக போகணும், இதை முன்னெடுக்கணும்,
என்ற அளவில் தான் இப்போ அதற்கான முயற்சிகள் நாம் பண்ணிட்டுருக்கோம். இதுதான் என்னுடைய ஆய்வனுடைய ஒரு சுருக்கமான ஒரு, நான் இதை பற்றி பேசுகிறோம்னா நாள் கணக்கில் நான் பேசிகிட்டு இருப்பேன். அதனால் வந்து இதுதான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆய்வு வந்து சொல்ல ஆய்வு, ஒரு சொல் எப்படி உருவாகுது என்பதை விளக்குகின்ற ஒரு ஆய்வு. ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ கண் என்பது காயின் கண், கண் என்றால் கற்புன்னு கருமைன்னு அர்த்தம். கண் என்பதற்கு கருமை என்று பொருள். அது கண்ணு கருமையாக இருக்கிறதுனால தான் அதுக்கு கண்ணுன்னு பேர். கருமையான அந்த உறுப்பு என்பதால் அதற்கு கண் என்று பெயர். இப்போ மூக்கு எப்படி வந்ததுன்னா அதை முன்னே நீட்டி கொண்டு இருப்பதனால் அதுக்கு மூக்குன்னு பேர். விரிந்த மடலாக இருப்பதால் அதுக்கு காதுன்னு பேர். அகன்று படர்ந்து இருப்பதால் அதுக்கு நெற்றின்னு பேர். இதெல்லாம் இது ஒரு ஒரு சொல்லும் வந்து ஒரு பொருளை விளக்கக்கூடிய சொல்லு. வாய் என்பதற்கு வழின்னு பேர் தமிழில். வழின்னு பொருள், வாயின்னா வழி. இப்போ அதை கணவாயின்னு கூட சொல்லுவாங்க. கணவாயின்னா வேலி, ஒரு மலையை கடந்து போகிற வழி. வாய் என்பதற்கு வழி என்ற ஒரு பொருள். இந்த இப்போ ஆங்கிலத்தில் மவுத்துன்னு சொல்கிறோம். இப்போ மவுத்துங்கிற சொல் எங்கேருந்து வந்தது, அதுக்கு என்ன பொருள்னு யாராவது சொல்ல முடியுமா? தமிழில் உள்ள ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் இருக்கு. அதான் தொல்காப்பியர் சொல்கிறாரு, தமிழில் உள்ள எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவே. தமிழில் பொருள் இல்லாத சொல்லே கிடையாது. நமக்கு தெரியாமல் இருக்கலாம், அது வேற. தமிழில் உள்ள எல்லா சொற்களுக்கும் பொருள் உண்டு. நான்கு கால் இருக்கிறதுனால நாற்காலின்னு சொல்கிறோம். இப்போ ஆங்கிலத்தில் சேர்ன்னு சொல்கிறாங்க. இப்போ நாற்காலின்னு சொல்கிறதற்கான பொருள் இதில் இருக்குது, நம்ம அந்த சொல்லில் இருக்குது. இப்போ சேரில் இருக்கா, அது நாலு கால் இருக்குதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இதுதான் தமிழுக்கும் மற்ற மொழிக்கும் உள்ள வேறுபாடு. தமிழில் வந்து எல்லா சொற்களுக்கும் பொருள் இருக்குது என்று சொல்லும்போது அது ஒரு சின்ன, இப்போ மரம் இருக்குன்னா ஒரு சின்ன செடியாக வரும், ஒரு வேர் வரும். அந்த வேர் வந்து ஆணி வேராக இறங்கும். அந்த ஆணி வேர் நீண்டு ஒரு தண்டாக வரும். அந்த தண்டு விரிந்து மரமாகும். மரம் வந்து கிளைகளாகும். கிளைகள் வந்து அப்புறம் சின்ன சின்ன கிளைகளாகி மரமாக காட்சி அளிக்குது. இப்போ நம்ம பார்க்குறப்போ இப்போ அந்த நிலத்துக்கும் கீழே இருக்கிற வேர் தெரியுதா நம்ம கண்ணுக்கு? தெரியல. ஆனால் அந்த மரத்தை தாங்கி நிற்பது எது? அந்த வேர் தான். நமக்கு கண்ணுக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு தமிழ் சொல்லை தாங்கி நிற்பது அதனுடைய வேர் சொல். அந்த வேரை வந்து ரொம்ப பேருக்கு தெரியறதில்ல. அந்த வேர் இல்லைன்னா அந்த சொல்லே வந்திருக்காது. இந்த வேர் விரியும் போது அது ஸ்டெம், அதுதான் மூலமாகுது. அந்த ஸ்டெம்மு மேலே விரியும் போது அது சொல், வேர்டு. இப்படி தான் வந்து ஒரு சொல்லிலேருந்து ஒரு வேர்லேருந்து தமிழ் விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது.